ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபுட்டு மாம் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷவர்மா செய்யலான்ருக்கோம். ஷவர்மாக்காக நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு, 1/4 கிலோ அளவுக்கு மைதா எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நாங்கள் ஒரு 5 பேருக்கு வர்ற மாதிரி ஒரு 5 ஷவர்மா செய்யலான்ருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பேஸுக்கு நம்ம ஷவர்மாக்கு மைதா மாவு பிசைஞ்சிக்கிறேன். 1 பிஞ்சு சால்ட்டு போட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பிசைஞ்சிக்கிறோம். பிசைஞ்சு ஊற வச்சிடலாம். அதை தேவையான அளவு தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு இதை ஊற வச்சிடணும். இது 1 ஹவர் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சிக்கனுக்கு என்னென்ன வேணும்னு போய் பார்க்கலாம். இப்போ நான் மைதா மாவு பாருங்கள் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். ஷவர்மாக்கு நம்ம மைதா மாவு பிசைஞ்சு வச்சிட்டோம். இது நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். ஷவர்மாக்கு இப்படி போன்லெஸ் சிக்கன் வந்து ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுக்கணும். அதில் வந்து தேவையான அளவு நம்ம தயிர் ஊற்றிப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு இஞ்சி பூண்டு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சோயா சாஸ், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், தனியா பவுடர் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு சால்ட்டு, அவ்வளோதான். இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்களா. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, தந்தூரி பவுடர் இல்லைன்னா நம்ம வந்து இந்த கஸ்தூரி மேத்தியை தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சம் வறுத்துட்டு பொடி பண்ணி போட்டுக்கலாம். தந்தூரி பவுடர் இல்லை, வாங்கணும். அது இப்போ லாக்டவுனில் நம்ம வெளில போக முடியாதால அந்த டேஸ்ட்டுக்கு நான் கஸ்தூரி மேத்தியை வறுத்துட்டு அது பவுடர் பண்ணி மேலே போட்டுக்கிறேன். லாஸ்ட்டில் இது அப்படியே ஊறட்டும். இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும் அப்படியே. இப்போ வந்து ஷவர்மாக்குள்ளே நம்ம வைக்கிறதுக்கு காயெல்லாம் துருவி வச்சுருக்கோம். இது வந்து கோஸு கொஞ்சம், ஆனியன் கொஞ்சம், இது வெள்ளரிக்காய் 1 சின்ன துண்டு, வெள்ளரிக்காய், 1 தக்காளி, கேரட் இருந்தால் கேரட் கூட போட்டுக்கலாம். எல்லாத்தையும் 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் போட்டு, தேவையான அளவு சால்ட்டு. இல்லை பிளாக் சால்ட்டு போட்டால் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பிளாக் சால்ட் இல்லை, அதனால் நான் ஒயிட் சால்ட்டே போட்டுக்கிறேன். பிளாக் சால்ட்டு போட்டு இப்படி கலந்து வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கிறதால காயெல்லாம் சாஃப்டாகிடும். நம்ம பச்சையாக தான் வைக்க போகிறோம். இல்லை நம்ம வந்து அந்த ரொட்டிக்குள்ளே அப்படியே பச்சையாக வைக்க போகிறோம். அதனால் நம்ம இப்படி லெமனும் இந்த சால்ட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அது சாஃப்டாகிடும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. அதுக்காக தான் இதை மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். இப்போ இது சூப்பராக நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி இதை எடுத்து வச்சிட்டோம். இது அப்படியே இருக்கட்டும். இந்த லெமன் சால்ட்டு அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றும் காரம்லாம் ஒன்றும் ஆட் பண்ணலை. இது இப்படியே இருக்கட்டும். வந்து தந்தூரி பவுடர் இல்லாதால நம்ம கஸ்தூரி மேத்தியை கொஞ்சம் வறுத்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வறுத்துட்டு அதையும் ஆட் பண்ணி வைக்கிறேன் நான் சிக்கனில். அது நமக்கு ஒரு தந்தூரி ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக அதையும் வறுத்து போட்டு பிசைஞ்சு ஊற வச்சுருக்கேன். இது ஊறிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ மயனஸ் பாருங்கள், ஹோம்மேட் மயனஸ் செஞ்சது நல்லா சூப்பராக, வீட்டிலே நல்லா சூப்பராக வந்துருச்சு. நான் செஞ்சதை பார்த்துருப்பீங்க. லெமன் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நம்மளோட ஹோம்மேட் மயனஸ் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம மைதா மாவு ரொட்டிக்காக பிசைஞ்சு வச்சோம் பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு, சாஃப்டாக இருக்குது. இதை வந்து நம்ம 4-5 டிவைட் பண்ணிக்கலாம். நான் ஷவர்மாக்கு ரொட்டி செய்கிறதுக்கு இது பாருங்கள் உருட்டி வச்சுருக்கேன். 5 டிவைட் பண்ணி உருட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சப்பாத்தி போட்டுப்போம். சப்பாத்தி மாதிரி பேஸ் போட்டுப்போம். நம்ம ஷவர்மாக்கு பேஸ்க்கு அந்த ரொட்டி போட்டு வச்சுக்கலாம். நான் 5 டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இது ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நமக்கு கொஞ்சம் மீடியமாக போட்டு வச்சுப்போம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுப்போம். இந்த மாதிரி 5 இருக்குது. 5 பிரித்து வச்சுருக்கேன் நான், 1/2 கிலோ மாவு. அது 5 போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
ரொட்டி ரெடி பண்ணிட்டோம். செகண்ட் இப்போ நம்ம தவாவை போட்டு ஹீட் பண்ணிட்டு நம்ம ரொட்டி போட்டிருக்கோம். இதே ஆயிலே விடாம அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டு திருப்பி போட்டு எடுத்துடணும். அம்மாவுக்கு அந்த ரொட்டி பாருங்கள், நம்ம ஆயிலே விடாமல் இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி திருப்பி போட்டு எடுக்க வேண்டியது தான். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம எடுத்துடணும். இப்போ நம்ம கலர் ப்ரௌனிஷாக வருது பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வரணும். இப்படி வரணும். இப்படி வந்தோடனே நம்ம பேஸ் ரெடி ஆகிடுச்சு, மாவு வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஷவர்மாக்கு ரொட்டி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஆயில் ஊற்றாம நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி திருப்பி போட்டு எடுக்க வேண்டியதுதான். நல்லா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி மாவு வெந்தவுடனே எடுத்துடணும். பேஸ் ரெடி. ரெண்டாவது ரொட்டியும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கலர் சேஞ்ச் ஆகி ஆயில் ஊற்றாமே நல்லா அழகாக நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இப்போ ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு நமக்கு. அடுத்தது நம்ம சிக்கனை வந்து நல்லா வேக வச்சு அதை எடுக்கணும். ஃபில்லிங்க்கு சிக்கன் வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம அடுப்பில் இன்னொரு பேன் வச்சுட்டு அதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிப்போம். ஆயில் ஊற்றிட்டு நம்ம இப்போ ஊற வச்சு வச்சுருந்தோம் பாருங்கள், போன்லெஸ் சிக்கன் மசாலாலாம் போட்டு அந்த மசாலா சிக்கனை நம்ம இதில் வேக வச்சுக்கணும். சிக்கன் பாருங்கள் நல்ல சிக்கில் நம்ம போட்டுட்டோம். அது நல்லா வேகணும். வேகட்டும் அந்த ஆயில்லையே, அது நல்லா வெந்து வரணும். நம்முடைய சிக்கன் நல்லா போன்லெஸ் சிக்கன் வந்து அந்த மசாலாவோட வெந்துட்டு இருக்கு ஷவர்மாக்கு. இது நல்லா வேகணும். வெந்தவனா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி காய்கறியோட அதை ஃபில் பண்ணணும். நம்ம அந்த சப்பாத்தி ரொட்டி சிக்கனு அதில் நம்ம வந்து மயோனைஸும் செஞ்சிட்டோம். இது வேகட்டும், இப்போ ஸ்லோவில் வச்சுட்டு நான் பட்டி விட்டு இது வெந்தவனும் எடுப்பேன். நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சு வச்சுருக்கேன். அப்பப்போ தரட்டி விட்டு இது வெந்தவனும் எடுப்பேன். நல்லா காய்கறியில் நம்ம சால்ட்டும் என்னது அதில் எலுமிச்சை பழம் ஜூஸும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். நல்லா ஊறி சாஃப்டாகிடுச்சு. இப்போ இதில் சிக்கன் வந்து கட் பண்ணி போட்டுக்கணும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சிக்கன் வந்து நம்ம ஹோட்டல்லலாம் வந்து பெரிய ரோல் பண்ணி வச்சுட்டு அதில் செதுக்கி செதுக்கி அப்படியே போடுவாங்க, இல்லைனா கொத்துக்கறி மாதிரி பண்ணி போடுவாங்க. நம்ம வீட்டில் செய்கிறதால நம்ம இப்படி நறுக்கி நறுக்கி போடுவோம். நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக சிஸ்ஸரில் கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை பிச்சு போட்டுக்கலாம். நம்ம ஷவர்மாக்கு உள்ள சின்ன இது பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக கட் பண்ணி கட்டி விட்டுருப்பாங்க, அதுலேருந்து கத்தியால் அப்படியே செதுக்கி செதுக்கி எடுப்பாங்க. இப்போ நம்ம வீட்டிலலாம் அப்படி செய்ய முடியாது. இப்படி பிச்சு போட்டுக்கலாம், இல்லைன்னா சிஸ்ஸரில் இப்படி குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கலாம். ஷவர்மா சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. உள்ள வைக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. சூப்பராக செய்யும்போதே நல்ல ஸ்மெல் வருது, தந்தூரி ஸ்மெல் வருது, நல்ல டேஸ்டியாக இருக்குது. நம்ம ஹோட்டலில் போய் தான் சாப்பிடணுன்னு தேவையில்லை. ஷவர்மாலாம் குழந்தைங்களுக்கு வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம் ஈஸியாக. ஹோம்மேட் ஷவர்மா வந்து ரொம்ப ஹெல்த்தி. நம்ம வீட்டில் பசங்களுக்கு கொஞ்சமாக எல்லாமே சேர்த்து செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த கொரோனா டைத்தில் நம்ம எங்கேயுமே வெளில போக முடியல, அதனால் குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் செஞ்சு கொடுப்போம். இதே மாதிரி அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்க ரொம்ப கேட்டதால தான் நான் இன்றைக்கி ஷவர்மாவே செஞ்சேன். சரி அதை அப்படியே வீடியோலேயே காமிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறோம். இப்போ நம்ம சிக்கன் வந்து கட் பண்ணி போட்டோம். இப்போ கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறோம். இதில் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் காரத்துக்கு லைட்டாக, அப்புறம் சாட் மசாலா கொஞ்சம் சாட் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறோம்.
எல்லாத்தையும் mix பண்ணிட்டு இல்ல இதெல்லாம் mix பண்ணியாச்சு காய்கறியும் நம்ம சிக்கனும் நல்லா mix பண்ணிட்டோம் இதுல நம்ம மயனஸ் ஹோம்மேட் மயனஸ் இருக்கு பாருங்க அதும் ஆட் பண்ணிக்கிறோம் தேவையான அளவு ஹோம்மேட் மயனஸ் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு பத்தலனா இன்னும் ஆட் பண்ணிக்கலாம் மயனஸ் போட்டுட்டோம் மயனஸ் mix பண்ணிட்டு நம்ம இப்ப செட் பண்ண வேண்டியதுதான் ஷவர்மா சூப்பரா ரெடி ஆயிடும் இப்ப நான் கொஞ்ச நேரத்துல ஷவர்மா ரெடி பண்ணி காட்டுறேன் ஷவர்மாக்கு நம்ம இந்த பேஸ் உள்ள வச்சிட்டு மயனஸோட உள்ள வச்சிட்டோம் நம்ம ஹோட்டல்லனா டிஷ்யூ பேப்பர்ல கொடுப்பாங்க நம்ம வீட்லன்றதால இப்படியே செய்றோம் அடுத்த ஃபில்லிங் பாருங்க நம்ம இந்த மாதிரி பேப்பர் இருந்தா நம்ம டிஷ்யூ பேப்பர்ல வைக்கலாம் டிஷ்யூ பேப்பர் இல்லாதால நம்ம இப்படியே வச்சிடலாம் அடுத்து பாருங்க ஃபில்லிங் வச்சு இப்படி ரோல் பண்ணி இப்படிதான் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் நம்ம நம்ம ஹோம்மேடுன்றதால அந்த ரேப் ஷீட்டு இல்லாதால் நம்ம அப்படியே வைக்கிறோம் அடுத்ததும் பில்லிங் வச்சிட்டோம் சுவையான ஷவர்மா சூப்பரா ஹோம்மேட் படி ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதுல வந்து மயனஸும் நம்மளே வீட்டுல செஞ்சிருக்கோம் மயனஸ் ஹோம்மேட் மயனஸ் இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது பாருங்க ஷவர்மா நம்ம பட்டர் பேப்பர் இருந்தா அதுல சுத்தி கொடுக்கலாம் இப்ப பட்டர் பேப்பர் வீட்டுல இல்ல அதனால நான் இப்படியே ரோல் பண்ணி வச்சிருக்கேன் ஷவர்மா சூப்பரோட ஃபில்லிங்கோட சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சூப்பரா வீட்டிலேயே ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் செஞ்சு பாருங்க கொஞ்சம் சிரமம் எடுத்து செஞ்சோம்னா ஹோட்டல் மாதிரியே டேஸ்டியா வரும் ரொம்ப நல்லா வந்திருக்கு எங்க வீட்டுல நீங்களும் செஞ்சு பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்